உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வாவே தரப்புலேருந்து இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வாவே P20 Pro, இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா வாவே P20 Pro Lite அப்படின்னு சொல்லி இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாவேயோட P20 Pro Lite அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் அப்படின்ற முழு பார்வையை தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ அந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹுவாவே P20 Pro Lite. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் 5.8 inch கொண்ட ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18:9 அஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து நாட்ச் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா TFT LCD டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே வர உங்களுக்கு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் 659 ப்ராசஸர். இது வந்து நமக்கு ரொம்பவே ஃபேமிலியான ஒரு ப்ராசஸர் தான். ஹானர் தரப்பில் நிறையா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒரு பர்டிகுலர் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன GPU இதுக்கு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali-T830MP2 அப்படின்ற பர்டிகுலர் GPU தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய விதமாக உங்களுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. 64GB உங்களுக்கு ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வருது. உங்களுக்கு 256GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கேமராவோட செக்ஷன். கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 16 MP F2.2 அப்பர்ச்சரில் வந்து இருக்கு. செகண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 MP தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டை வந்து பார்த்தோம்னா மறுபடியும் உங்களுக்கு 16 MP உங்களுக்கு F2.0 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது 1080p 30 FPS வரைக்கும் தான் உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அதில் பார்க்க போகிறது பேட்டரி. உங்களுக்கு பேட்டரி வெறும் 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கனால உங்களுக்கு பேட்டரி ரொம்ப விரைவாக உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் தகவலும் அவங்க தேவையில் இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type-C வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் மறுபடியும் திரும்ப திரும்ப உங்களுக்கு மைக்ரோ USB தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கு USB போர்ட் Type-C வந்து இருக்குது. ஸோ கடைசியாக பார்க்க பண்ணியது உள்ளே என்ன மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வேர்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 8.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,999 ரூபாய்க்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 20,000 ரூபாய்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வாவேயோட P20 Pro Lite எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த இதுக்கு காம்படிஷனாக இருக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ப்ரைஸ் இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹானர் தரப்புலேருந்து Honor 9i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. இதன் விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 18,000 ரூபாய் வந்து இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது. கேமரா மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Nokia 8 Scirocco இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் கூடயும் இதை வந்து கொஞ்சமாக கம்பேர் பண்ணலாம். ஆனால் ப்ராசஸர் கொஞ்சம் வந்து அதிகம் அதில். ஆனால் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் நோக்கியாக்கு தரப்பில், அதே மாதிரி ஹானர் தரப்பில் இருக்க மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Honor 9i மற்றும் நோக்கியா தரப்புலேருந்து Nokia 8 Scirocco இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வாவே P20 Pro இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோடைய உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது ஏன் கவர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட விலை பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கு. இருந்தாலும் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம P20 Pro வந்து நம்ம சேனலில் வந்து போடல. அந்த பர்டிகுலர் வீடியோ வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குண்டான வேலைகளும் நம்ம வந்து செய்யலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வித்தியாசமான வீடியோகள் வந்து நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.